ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லேட்டாக தூங்குறோம் இல்லையா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறனால லேட் நைட் ஒர்க் பண்ணுறனால இருக்கட்டும் இல்லைனா வந்து சில காரணத்தினால நமக்கு தூக்கம் வரல நம்ம லேட்டாக தூங்குறோம் இந்த மாதிரி லேட்டாக தூங்குறது ரொம்ப பேட் ஹேபிட் இது வந்து ப்ரெக்னென்சியை டிலே பண்ணுமா லேட்டாக தூங்குறது நல்லது இல்லைன்னு தெரியும் பட் அது வந்து ப்ரெக்னென்சியை டிலே பண்ணுறதுக்கு எதாவது ரீசன் இருக்கா எல்லோரும் ஃபுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பற்றி நீங்கள் நிறையா சொல்கிறீங்க பட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது வந்து லேட்டாக தூங்குறது எதனால ஃபஸ்ட்டு தப்பு எதனால இதனால் வந்து ப்ரெக்னென் பெண்களுக்கு ஏன் ப்ராப்ளம் வரும் லேட்டாக தூங்குறனால இந்த ரீப்ரொடக்டிவில என்ன ப்ராப்ளம் வரும் அது தவிர்த்து நீங்கள் ஒரு வேளை வேறு வழி இல்லை நீங்கள் நைட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு சீக்கிரம் தூங்க முடியலை அப்படின்றவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரெக்னென்சியை டிலே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை டேரெக்டாக ப்ரெக்னென்சியை வந்து டிலே பண்ணாது நீங்கள் லேட்டாக தூங்குறனால நீங்கள் கர்ப்பம் ஆக முடியாது அப்படின்றது கிடையாது நீங்கள் லேட்டாக தூங்குறதுனால வரக்கூடிய காசும் உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால கர்ப்பம் வந்து டிலே ஆகலாம் நம்ம உடம்புல தூங்குறதுக்கு போது பார்த்தீங்கன்னா அந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசண்டாக கூட நீயனானால கூட ஒரு விமன் வந்து அந்த வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கார்டிசால் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒன் கைண்ட் ஆஃப் வந்து ஹார்மோன் அது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் நமக்கு அதிகமாக சுரக்கும் நைட் டைமில் அந்த ஹார்மோன் வந்து கம்மியாகும் அந்த கார்டிசால் ஹார்மோன் அது வந்து நமக்கு வந்து அதுதான் நம்மளோட சீட் ஸ்லீப் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிசால் ஹார்மோன் இன்டெரக்டாக பாத்தீங்கன்னா எல்லா ஹார்மோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது நமக்கு தைராய்டு ஹார்மோன் இருக்கட்டும் அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் அதுக்கப்புறம் நம்மள மெட்டபாலிசம் லெவல் நம்ம உடம்புல வந்து நம்மளோட நம்மளோட பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது அதோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்குது ஏ டு இசட் மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இது வந்து நம்ம சரியான நேரத்து ஈவினிங் ஆனோடனே அந்த ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் நம்ம தூங்க போறதுக்காக இதை வந்து நம்ம இந்த தூங்குற சைக்கிள் வந்து நம்ம மாறுறோம்னு வச்சுக்கோங்களேன் நைட்டுனாலே சூரியன் மறைஞ்சதுலேருந்தே நைட்டு தான் ஆனால் இப்போ வந்து நம்ம ஆறு மணிக்கெலாம் எல்லாருனாலேயும் தூங்க முடியாது ஸோ ஒரு ஏ ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலேயே அது ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறமும் நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆக்ட் ஆகும் ஸோ இது ஹார்மோன் கம்மியாகும் பட் நம்ம ஆக்டிவாக இருப்போம் நம்ம மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹார்மோன் கன்ஃபியூஷன்ஸ் வந்து நடக்கும் அது நடக்கும்போது நமக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து உருவாகும் நான் சொன்ன மாதிரி இதுதானே சப்போர்ட் பண்ணுது இது சரியாக ஒர்க் ஆகலை போது அப்போ மற்ற ஹார்மோனுக்கும் அது டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம பெண்களுக்கு ரீப்ரொடக்ட்டிவ் ஹார்மோன்னு சொல்கிறோம்ல ஈஸ்ட்ரஜன் அண்டு ப்ரொஜஸ்ட்ரான் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாறும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகும் அதை தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இந்த தூக்கத்தினால் வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதே மாதிரி இந்த இன்சுலின்னு சொல்கிறோம்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பிசிஓக்கு மெயின் ரீசன்னு இருக்கோம் சுகரில் எடுக்காதீங்க சுகர் லெவல் கம்மி பண்ணுங்க கார்பு எடுக்காதீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கு காரணமே உடம்புல சர்க்கரையோட அளவு வந்து கரைக்கிறது தான் அது இன்சுலினையும் பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த தூக்க நம்ம சரியாக தூங்காத சைக்கிள் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சரியாக தூங்காதது நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்றதும் இதுதான் ஒரு காரணம் ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் ஸோ முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா தூங்குங்க நீங்கள் ஏர்லியாக மா எந்திரிக்கிறதுனால பிரச்சனை கிடையாது நைட்டு சீக்கிரம் தூக்குறது நல்லது நானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் தூங்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கே தெரியுது உடம்புல எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஹேர் ஃபால் அப்படி கொத்து கொத்தா பார்த்திங்கன்னா எனக்கு முடி கொட்டுது ரீசண்டாக அதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ட்ரை பண்ணி நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அது எனக்கு ஒர்க் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் நான் வந்து ஹேர் ஃபால்க்குன்னு தனியாக நான் வீடியோ போடுறேன் ஏன்னா நான் இப்போ ஃபாலோ பண்ணி இருக்கேன் பட் எனக்கு இன்னும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கல ரீசண்டாக தான் பண்ணுறேன் எந்த ஒரு விஷயமும் நம்ம அது நம்ம உடம்புல ஒர்க் ஆகி கலந்து பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் டு டூ மந்த்ஸ் ஆகும் ஸோ நான் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் அதை பற்றி நான் அந்த இது பண்ணும்போதே என்னோடய தூக்கத்தையுமே எனக்கு எனக்கு தெரியுது லேட் நைட் தூங்குறதும் ஒரு காரணமாக இருக்கணும் ஸோ என்ன தான் நம்ம வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளே நம்ம சாப்பாடு ஹெல்த்தியாக நட்ஸு ஃப்ரூட்ஸ்னு எடுத்தாலும் நம்ம தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நான் இப்போ கொஞ்சம் கம்மி நானும் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டு தான் இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் அட்லீஸ்ட் வந்து மொபைல் வச்சுட்டு நம்ம சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணும் தூக்கம் வராட்டியும் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரம் பாட்டு ரொம்ப நான் லேட்டாக தூங்குவேன் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கம்மி பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக முக்கியம் நம்ம ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைக்காகனு கிடையாது முடிஞ்ச முடிஞ்சளவு சீக்கிரம் தூங்க ட்ரை பண்ணுங்க தூக்க வராட்டியும் பரவாயில்ல மொபைல் பார்க்காம கொஞ்சம் நம்ம படுத்தாலே அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அரை தூக்கத்தில் இருப்போம் அது கூட நமக்கு வந்து பாடிக்கு வந்து போதும் இப்போ நான் வந்து வேலை பார்க்குறேன் நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் என் ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வருவாங்க நான் வந்து வந்து சீக்கிரம் என்னால் ஒம்பது மணி ஒம்பதுரைக்குள்ளெலாம் தூங்க முடியாது எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து நான் சமைச்சு சாப்பிட்டு தூங்க லேட்டாகும் இல்லைனா நான் ஒர்க் பண்ணுறேன் நைட்லாம் முழிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே டைமில் தூங்கக்கூடிய டைமை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க அந்த டைம் வந்து ஸ்லீப் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அதாவது அந்த தூக்கம் வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் லேட்டாக தூங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் பகலில் தூங்குறேன் நைட் நான் வேலை பார்க்குறேன் நைட் டியூட்டினாலும் பரவாயில்ல அந்த அந்த டைம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்போட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நிறையா நேரம் தூங்குங்க அது நல்ல தூக்கமாக இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து நீங்கள் தூங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடிக்கடி எந்திரிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது குவாலிட்டி நல்ல ஸ்லீப் இல்லை அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் ச மைல்டாக வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி லேட்டாக நைட் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா லேட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கணும் சூரியன் மறைஞ்சதில் இருந்தே நம்ம உடம்புல டைஜஸ்டான பவர் வந்து கம்மி ஆகிடும் இது வந்து வந்து இதுக்கு இப்படி குறிப்பிட்ட ரீசனாக இது ப்ரூஃப் அப்படின்லாம் கிடையாது நான் நிறைய இடத்துல நானுமே வந்து டாக்டர் சொல்லியே கேட்டிருக்கேன் நைட்டு வந்து ஆறு மணி ஏழு மணிக்குள்ளேயே நம்ம ஜீரண சக்தி ஃபுல்லாமே போயிடும் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிறதுக்கு ஆகிற நேரம் அந்த டைமில் நம்ம சாப்பிட்றது தப்பு ஆனால் வேறு வழி இல்லை இப்போ நான்லாம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்காக சாப்பிட்றேன் கிடையாது எல்லாருக்குமே லேட்டாக அட்லீஸ்ட் எயிட் ஓ கிளாக் ஆதாயும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க எட்டு ஒம்பது மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் சாப்பாடோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க அதோட குவாலிட்டி நல்ல உணவுகளாக எடுங்க நல்லா ப்ரோட்டீனாக எடுங்க இல்லை ஈஸியாக செரிமானமாகக்கூடிய நல்லா காய்கறி இல்லைன்னா கொஞ்சமாக ரெண்டு மில்லட்ஸ் தோசை அந்த மாதிரி எடுத்து பழகுங்க ஹெவியான உணவுகள் வந்து எடுக்காதீங்க இன்னொன்று என்ன நைட் டியூட்டி பார்க்குறேன் இல்லை லேட்டாக தூங்குறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பாடி ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாகும் ஏன்னா நைட்லாம் வேலை பார்க்குறாங்க வந்து நைட் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நான் நான் சொல்கிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை குளிக்கலாம் நிறைய வாட்டர் எடுக்கணும் நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குறனால நம்ம தண்ணி குடிக்க மறந்துடக்கூடாது நிறைய வாட்டர் குடிக்கணும் நம்மளை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ரொட்டீனாக எடுத்துகிட்டே இருக்கணும் வெறும் நம்ம காய்கறி சோறு இந்த மாதிரி மட்டும் எடுக்காமல் ஃப்ரூட்ஸும் நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு பாடிக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கும் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிர்னி பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் இதெல்லாம் நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி கொய்யா பழம் இந்த மாதிரி எடுக்கலாம் நீங்கள் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது தண்ணி பழம் பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயிறை ஃபில் பண்ணும் உங்களுக்கு நல்ல வாட்டர் தான் அதில் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி பழங்கள் நிறைய தண்ணி எடுங்க நிறைய பழைய கஞ்சி தண்ணி அதெல்லாம் குடிக்கலாம் இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் ரெமிடி அப்புறம் இன்னொரு சிஸ்டருக்கே இருந்தாங்க நான் வந்து அவங்க இது வீடியோ இவ்வளோ வரைக்கும் எந்த வரைக்கும் கேட்குறாங்களான்னு தெரில நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் போடுறேன் இப்போ வந்து நைட் டியூட்டிலாம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் நான் ரெமிடி எப்போ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெமிடி வந்து நீங்கள் காலையில் ஒரு லஞ்ச் சாப்பிடுவீங்களா காலையில் ஒரு டிஃபன் ஆர் சம்திங் சாப்பிடுவீங்கல்ல நீங்கள் வந்து அப்போ எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நைட்டில் வந்து ரெமிடி வந்து லேட் நைட்லலாம் எடுக்காதீங்க நீங்கள் முழிச்சு தான் இருக்க போகிறீங்க ஆனால் உங்கள் உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் ஆகும்ல இல்லை உங்கள் மூளை தான் முழிச்சிருக்கும் பட் உங்கள் பாடி பார்ட்லாம் கொஞ்சம் காம் ஆகிடுக்கும் ஸோ அப்போ வந்து நைட் ரெமிடி வந்து சீட் சைக்கிளிங்லாம் எடுக்காதீங்க காலையில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் லஞ்சு கூட சேர்த்து நீங்கள் வந்து எடுங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீச் ஆனது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி